அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஷமி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் தான் நான் செஞ்சது பார்த்திங்கன்னா அவசரமாக செய்கிற ஒரு சமையலை நான் உங்களுக்குன்னே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் கடைக்கும் கிளம்பணும் காலையிலேயே நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யணும் நம்ம லஞ்சும் செஞ்சுட்டு சீக்கிரமாக அதுக்காக வீடியோக்காகன்னு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே குக் பண்ண முடியல நான் செய்கிற ஒரு அவசரமாக ஒரு அவசரமான ஒரு சமையலை நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சாச்சு தண்ணி கொதி வந்த பிறகு நான் கொஞ்சமாக கீரையை சேர்த்துக்கிட்டேன் கீரையை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக பூண்டும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இந்த தண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு குடிக்க ட்ரை பண்ணுங்கள் நமக்கு கீக்கிற சூப் மாதிரி தான் இருக்கும் அது என் பசங்க பார்த்தாங்கன்னா நக்கல் பண்ணுவாங்க நான் அதை எப்பவுமே குடிச்சிருவேன் இந்த பசங்களுக்கு எப்படி தெரியும் அதில் எவ்வளோ சத்து இருக்குது அந்த தண்ணி இல்லைன்னு நமக்கு தான் தெரியும் அதை முடிஞ்ச வரைக்கும் அதை குடிச்சிடுங்க நீங்கள் மிளகு கூட சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம் இல்லை சும்மாவே நீங்கள் குடிச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அப்படி தான் குடிப்பேன் நல்லாவே இருக்கும் அது ஒரு டேஸ்ட் தான் நமக்கு இப்போ நம்ம கீரை கடைஞ்சாச்சு இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு உளுந்து தான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக பூண்டும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டேன் இடிச்சிட்டு நம்ம காரத்துக்காக என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் மிளகா இருக்கும் இல்லையா மோர் மிளகா அது ரெண்டாக கிள்ளி நான் சேர்த்துருக்கேன் இந்த காரம் நல்லா இறங்குற வரைக்கும் நம்ம இதை லைட்டாக வதக்கி விடணும் எனக்கு இந்த காரம் போதும் பார்த்திங்கன்னா இந்த தயிர் மிளகா நல்ல காரமாக இருக்கும் இந்த காரம் நல்லா நமக்கு அந்த வெங்காயம் போன்று நம்ம இறங்க இறங்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கடைஞ்ச கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் செத்துட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி பவுல்ஸ் வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வாழைப்பழை சோம்பேறி அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு கீரை சோம்பேறினு கூட சொல்லலாம் கீரை சாப்பிட்ணும் அவ்வளோ ஒரு அழுப்பு என் பொண்ணுக்கு நான் சின்ன பிள்ளைகளை அவளுக்கு இந்த மாதிரி தான் நான் கொடுத்து பழக்கியிருக்கேன் என்ன செய்கிறது நம்ம மேலேயும் மிஸ்டேக் இருக்கு இல்லையா நான் வந்து கீரையே புரியலா கூட நான் கொடுக்கல இந்த மாதிரி கடைஞ்சி நான் சாப்பிட வச்சு அவளை பழக்கிறது தான் அவளுக்கு இது மட்டும்தான் பிடிக்குது கீரை புரியலாம் பிடிக்க மாட்டேங்குது சரி எப்படியும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி லங்ஸ் பாக்ஸ் செஞ்சு கொடுத்துறது எந்த கீரையாக இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு கடைஞ்சி நம்ம கொடுத்துட்டோம்னா சாப்பிடாத பசங்களும் நம்ம சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட வச்சிடலாம் ஓகே இந்த கீரைக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷ் பார்த்தீங்கன்னா நான் முட்டை தான் வேக போட்டிருந்தேன் பசங்களுக்கு மட்டுமே நான் ரெண்டு முட்டை எடுத்து இந்த மாதிரி மசாலா செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா முட்டை தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் இந்த மேகி மசாலா நான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி வாங்கினதுக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இந்த மசாலா ஓகே அந்த மசாலாவை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசாலா முட்டை ரெடி பண்ணி நம்ம இப்போது இதுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சாச்சு கண்டிப்பாக தூரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஞ்ச் பாக்ஸ் மாதிரி ஓகே வீடியோ நான் இதர முடிச்சுக்கிறேன் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ப சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்